நம்ம கூட இன்னைக்கு வந்து டாக்டர் இளந்தேவன் அண்ணாமலை அவர்கள் இணைஞ்சிருக்காரு. யூடியூப்ல அதே பேரை போட்டு பாத்தீங்கனாலே வந்து அவர் எப்படி வகுப்புகள்ல வந்து சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கற விஷயங்களை வந்து நீங்க பார்க்கலாம். கோவிட் சம்பந்தமா மாணவர்கள் வந்து இலவசமா கிளாஸ் நடத்தணும் அப்படினு ஆரம்பிக்கப்பட்டது. இவர் யாருபா அப்படினு விசாரிச்சு பாக்கும்போது 2005க்கு நம்ம போனா 88 மணி நேரம் ஓய்வே இல்லாம மாணவர்களுக்கு வந்து பாடம் கத்து கொடுத்திருக்காரு. 88 மணி நேரம் 18 நிமிஷம் அதையும் மறந்துடாதீங்க. இதுல என்னன்னா சார், எங்களுக்கு முதல் கேள்வியே இந்த 88 மணி நேரம் வந்து நீங்க நின்னுக்கிட்டே தான் பாடம் படிச்சு கொடுக்கணுமா, உட்கார்ந்து கொடுக்கலாமா, உங்களுக்கு இடையில வந்து எந்த ஒரு ஓய்வுமே இல்லையா? மாணவர்கள் இருந்தாங்களா? அது எப்படி? அந்த மாணவர்கள் வந்து கிளாஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும், காலி கிளாஸ் வந்து காலி ஆக கூடாது. மாணவர் ஆனா மாணவர் மாறலாம். கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக்கும், அந்த பாய்ஸ் வெளியாக போது கேர்ள்ஸ் அங்கே உட்காந்து இருக்கணும். ஆனா ஒரு மினிட்ஸ் கூட என்னோட கண்ணு வந்து முடி இருந்துட கூடாது, அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது டிஸ்குவாலிஃபை ஆகும். அது எப்படி சார் செக் பண்ணுவாங்க? நீங்க அந்த கேமரா வந்து நம்ம முகத்திலேயே இருக்குதே, அப்படி நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கணும். ரெண்டு கேமரா வச்சிருப்பாங்க, எங்களோட கேமரா ஒன்னு, அந்த மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் கொடுக்குறது. அவங்க வந்து அதை செக் பண்ணுவாங்க, நீங்க தூக்கிறோம் தூங்குறோமா இல்லையான்னு. இரவு நேரம் விடிய காலையில வந்து தூக்கம் வரும். ஆமா, அப்ப அதால அந்த மாணவர்கள் வந்து கூடிட்டாங்க. ஒரு கிளாஸ்ல வந்து 300 மாணவர்கள், அதாவது இதுல கலந்துகிட்ட மாணவர்களே 1500 மாணவர்கள் மேல. அப்ப அந்த கிளாஸ் நடக்கும் போது இரவு நேரம் தூக்கம் வரல, அந்த 12 மணி நேரம் அந்த ஆஃப்டர்நூன் நேரத்துல தான் ஒரு சாமி அட்டமே இருக்கும். அலசரி பண்ணாடல உணவு, அதுக்கு அப்புறம் உணவு எல்லாம் என்னோட மனைவி திருமதி புவனேஸ்வரி ஆறுமுகம் அவங்க தான். சவரம் பண்றது எல்லாமே கிளாஸ்ல தான் பண்ணோம். அது எல்லாமே சவரம் பண்றது எல்லாமே கிளாஸ்லயே தான் பண்ணோம். 6 மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம வாஷ்ரூம் போலாம், அது கூட ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க ஒருத்தர், அவர் சொல்லிட்டே வருவாரு 7 நிமிஷம் ஆச்சு 8 நிமிஷம் ஆச்சுன்னு கவுண்ட் டவுன் கவுண்ட் டவுன் கொடுத்துருப்பாரு. குளிக்கலாம் வாய்ப்பு இருக்காது.